Hi friends, welcome to GKS Info Tech. இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டிருக்கிறது APY பிராண்டோட டுவல் பவர் சப்ளை போர்டு பத்தி தான் பார்த்துட்டிருக்கோம். இந்த பவர் சப்ளை போர்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதோட பில்ட் குவாலிட்டி அண்ட் கனெக்ஷன் டீடைல்ஸ் பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இந்த போர்டு வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படினாக்கா இன்கேஸ் நீங்க வந்து ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பவர் சப்ளை போர்டு ப்ளஸ் இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பிசிபி போர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் டயோடு போட்டால் மாதிரி ஒரு பிசிபி தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். பட் இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மெட்டல் டயோடுக்கு பதிலாக வந்து வேறு விதமான ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபிகேஷன் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு ஸ்பெஷாலிட்டினும் கூட வந்து சொல்லலாம். ஃபியூஸுமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போர்டோட ரொம்ப சிம்பிளிஃபைடு தான். எப்பயுமே வந்து நம்ம APY அப்படின்னாவே என்ன அப்படின்னாக்கா சால்ட்ரிங் பெரும்பாலும் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்காது. அந்த சால்ட்ரிங்கை நம்ம தடுக்கிறதுக்காக தான் வந்து நமக்கு ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் வந்து நமக்கு RMC கனெக்டர் மெத்தடில் வந்து இவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த பவர் சப்ளை போர்டு வந்து நம்ம 230 வோல்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நமக்கு வந்து ப்ரைமரியாக வந்து நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஸ்டெப் டவுன் ஆகி நமக்கு ஒரு சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 30-0-30 யூஸ் பண்ணுறீங்க, இல்லை 28-0-28 யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த லீடை கொண்டு வந்து நம்ம இங்கே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதாவது சென்டரில் இருக்கிறது வந்து கிரவுண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மைனஸு ப்ளஸ்ஸு நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ரெக்டிஃபிகேஷன் ஆகி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அவுட்புட்டாக நமக்கு டிசியாக நமக்கு கிடைக்கும். இங்கே ஏசியாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இங்கே டிசியாக வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆகி நமக்கு இங்கே வரும். ஓகே, இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து ஏசியாக வந்து ப்ளஸ் கிரவுண்ட் மைனஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு காம்பனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு டிப் பாலிஸ்டர் ஃபிலிம் கெப்பாசிட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 100 நானோ ஃபேரட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 275 வோல்ட்டில் இவங்க இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூஸுமே வந்து ரெண்டு விதமான ஃபியூஸ் வந்து 2 நம்பர்ஸ் ஃபியூஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபியூஸோட வேல்யூமே வந்து 5 ஆம்ஸில் 250 வோல்ட்டில் வந்து ரெண்டு ஃபியூஸ் வந்து பார்த்தனாக்கா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கிளாஸ் பேசிவேட்டட் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா GBJ1508 அப்படின்றது தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 15 அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா அந்த ஆம்ஸ், ஓகே 15 ஆம்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதாவது கிளாஸ் பேசிவைடு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து பார்த்தனாக்கா விஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. ரெண்டு விதமான கேன் கெப்பாசிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த கேன் கெப்பாசிட்டரோட வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா 63 வோல்ட்டில் 15,000 மைக்ரோஃபேரட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஜூல்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியாகவே வந்து அந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்தோன்னா இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைமரி டிசியாக வெளியில் வரக்கூடிய ரெக்டிஃபிகேஷனான காம்பனன்ஸ் இது தான் வந்து அவங்க பண்ணுறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து ஹை வோல்டேஜ் இது மாதிரி ஏதாவது வந்துச்சுனாக்கா அந்த வோல்டேஜ் வந்து எதுவுமே வந்து போர்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆகாது. ஏன்னா இந்த போர்டு என்ன பண்ணோம்னாக்கா ஃபியூஸ் இங்கே கொடுத்துருக்கிறதுனால ஃபியூஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். உங்களுக்கு அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஃபேனுக்கும் யூஎஸ்பிக்கும் எடுக்கக்கூடிய ஒரு டிசி வோல்டேஜை வந்து இந்த சைடு வந்து இவங்க ஆர்கனைஸ்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நம்ம இப்போது இங்கே பார்க்க போகிறோம். இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு 07 வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதில் அப்படியே ரெக்டிஃபிகேஷன் ஆகி நமக்கு 2
எந்த விதமான அவுட்புட் வந்து டீசியாக நமக்கு கிடைக்குது, என்ன மாதிரியான ஒரு காம்பனன்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல 07 AC வோல்ட்டாக நம்ம இங்கே கொடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 100 வோல்ட்டில் 104J யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து சிங்கிள் ஃபேஸில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா W10M அப்படின்றது தான் இதோட பார்ட் நம்பர். இது வந்து 1 kV நமக்கு இருக்கும். அதே சமயத்தில் 1.5 ஆம்ஸ் வரைக்கும் வந்து இது வெஸ்டான் பண்ணும். 50 ஆம்பியர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு கேன் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேன் கெப்பாசிட்டரோட வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 வோல்ட்டில் அதாவது 220 μF வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு பாக்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ரெகுலேட்டர் ஐசியுமே வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெகுலேட்டர் ஐசி வந்து பார்த்தோம்னாக்கா 7805 வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா யூஎஸ்பிக்கு வந்து 5 வோல்ட் எடுக்கணும், அதுக்காக இவங்க யூஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் ஒரு கெப்பாசிட்டர் 25 வோல்ட்டில் 100 μF வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது ரெக்டிஃபிகேஷன் ஆகி நமக்கு 2 அவுட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். அந்த 2 அவுட் வந்து பார்த்தோன்னா 1 ஃபேனுக்கும் 1 USBக்கும் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ஓவரால் இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் ஆஃப் இந்த பவர் சப்ளை. நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனாக்கா ஒரு டிப் சால்டரிங் சொல்லுவாங்க, வாட்டர் டிப், அதாவது வாட்டர் லிக்விட் டிப் சால்டரிங் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் ஸ்டேஜில் இருக்கும். அந்த லிக்விட் ஸ்டேஜில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து அந்த ஒரு லிக்விட் டைப் சால்டரிங் இருக்கும், அதில் டிப் பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு கோட்டிங் மாதிரி நமக்கு ஒரு லேயர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ட்ராக்ஸுமே வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களே வந்து பார்க்க முடியும் ஒரு பிளாக் கலரில் கிளாஸ் ஃபைபரில் இவங்க இதை ரெடி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு போர்டு. டெஃபினட்டாகவே வந்து நம்ம எவ்வளோ தான் வந்து ஆம்ப்ளிஃபயர் வந்து போர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து விதவிதமாக நம்ம வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம வாங்கினாலும் பவர் செக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை தான் நம்ம வந்து ரொம்ப கவனமாக வந்து நம்ம பண்ணணும். இதை நம்ம கோட்டை விட்டோம் அப்படின்னாக்கா நிறைய ஹம்மிங் நாய்ஸ் நம்ம க்ரியேட் ஆகும், நிறைய விதமான ப்ராப்ளம் வந்து இங்கிருந்தால் நம்ம க்ரியேட் ஆகும். அதனால் இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு காம்பனன்ஸ் போட்டு நீங்களுமே வந்து இந்த மாதிரி வந்து மேக் பண்ணலாம், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பொருள். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.